ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் கேஜெட். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜியோவுடைய ஒரு ஏஐ ஏபிஎம் செட்டிங்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த சேனலுக்கு நான் வந்து இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய பர்சனல் வேலைகள்னால வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியலை. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போடலாம்னு இருக்கேன். ஸோ இதுக்கான சப்போர்ட் நீங்கள் தான் எனக்கு கொடுத்தாகணும். ஸோ மறக்காமல் நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ எல்லோரும் ஜியோ மேக்ஸிமம் எல்லாருமே ஜியோ யூஸராக தான் இருக்கிறோம். இந்த ஜியோவில் நம்ம இன்டர்நெட் செட்டிங்கை வந்து யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டை வந்து எப்படி வந்து இன்டர்நெட் செட்டிங்கை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதிகப்படுத்துறது வந்து பார்த்துருக்குறோம் ஏபிஎன் செட்டிங் மூலமாக. ஸோ அதே ஏபிஎன் செட்டிங்கில் புதுசாக ஏஐயை யூஸ் பண்ணி எப்படி இன்டர்நெட்டை வந்து பூஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணக்கூடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும், நீங்கள் உடனுக்குடனே பார்த்துக்கொள்ளலாம். இப்போ ஃபோனை வந்து உங்கள் ஃபோனில் போயிட்டு உங்கள் மொபைல் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. செட்டிங்கை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க உங்கள் மொபைல் வந்து உங்கள் மொபைலில் வந்து ஜியோ சிம்மு எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம் ஒன்னா சிம் டூவான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஏன் இதில் வந்து நான் சிம் ஒன் வச்சுருக்கிறேன், அதே மாதிரி உங்கள் மொபைலில் போயிட்டு சிம் ஒன்னோ சிம் டூ ஏதோன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே போய்க்கிறேங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அக்சஸ் பாயிண்ட் நேம் அல்லது அக்சஸ் பாயிண்ட் இல்லைன்னா அக்சஸ் பாயிண்ட் செட்டிங் இல்லை அப்படின்னா ஏபிஎன் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வைஃபை காலுக்கு கீழே இருக்குது, ஸோ கேரியருக்கு மேலே இருக்குது அக்சஸ் பாயிண்ட் நேம்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஆல்ரெடி செட் பண்ண நெட்ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இதெல்லாம் ரீசெட் பண்ண போகிறேன். இப்போ ரீசெட் பண்ணிவிட்டு என்னுடைய புது ஏஐ ஏபிஎன் செட்டிங்கை போட்டு நான் அதை செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ரெண்டு இதில் ரீசெட் பண்ணிட்டேன், பிளஸ் போயிருச்சு. ஸோ இப்போ நியூ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு இருக்கும், அப்படி இந்த ப்ளஸ் சிம்பிள் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயே ரீசெட்டுக்கு மேலே வந்து ஆடுன்னு வரும், இல்லைன்னா கிரியேட் நியூன்னு வரும். ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கும், இதை மூணு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு எங்கேயும் ஆப்ஷன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேட தேவையில்லை, இதுலையே தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கிறேங்க அல்லது கிரியேட் நியூ கிளிக் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வந்து நேம் இந்த ஏபிஎன் செட்டிங்குடைய நேம் செட் பண்ணோம். நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஏஐ 5G, ஜியோ ஏஐ 5G. ஸோ இதில் வந்து ஜியோவுக்கு ஜே கேபிட்டல் இருக்கணும், ஏஐக்கு ரெண்டுமே கேபிட்டல் இருக்கணும், அப்புறம் 5G ஜி கேபிட்டல் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து ஏபிஎன், ஏபிஎன் வந்து ஜியோ நெட், இதை வந்து ஸ்மாலில் இருந்தால் போதும், ஸ்பேஸ் விட தேவையில்லை. அடுத்து ப்ராக்ஸி போர்ட், இது ரெண்டுமே செட் பண்ண தேவையில்லை, ஸோ அதை விட்டுற வேண்டியதுதான். அடுத்து யூஸர் நேம், இது ரொம்ப முக்கியமானது, இதை கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து ஏஐ கேப்ஸில் ஸ்பேஸ் விட்டு போட் BOT, பி மட்டும் ஸ்பேஸு ஒரு ஸ்பேஸ் விட்டு 0.1 அப்புறம் ஸ்பேஸ் விட்டு 5G, ஜி வந்து கேப்ஸ். ஓகேங்களா, ஏஐ போட் 0.1 ஸ்பேஸ் 5G. அடுத்து பாஸ்வேர்ட் தேவையில்லை. அதுக்கப்புறம் சர்வர், சர்வர் ரொம்ப முக்கியம், சர்வர் வந்து www.jio.com. ஓகேங்களா, அடுத்து எம்எம்எஸ்சி தேவையில்லை, எம்எம்எஸ்சி ப்ராக்ஸின் தேவையில்லை, எம்எம்எஸ்சி போர்ட்டு தேவையில்லை, அப்புறம் MCC, MNC தேவையில்லை. அடுத்து அத்தன்டிகேஷன் டைப், அத்தன்டிகேஷன் டைப் வந்து இதில் வந்து PAP ஆர் CHAP, இது ரெண்டையுமே நம்ம செட் பண்ணோம். ஓகேங்களா, அடுத்து ஏபிஎன் டைப், ஏபிஎன் டைப்பு நம்ம செட் பண்ண தேவையில்லை. அடுத்து ஏபிஎன் ப்ரோட்டோக்கால் வந்து IPv4 அண்ட் IPv6, ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்காலும் அதே மாதிரி தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேரர், பேரர் ரொம்ப முக்கியமான செட்டிங், ஸோ இது நல்லா பார்த்துக்கிறோங்க.
சில பேர்த்துக்கு வந்து நிறைய பேர் கேட்கக்கூடிய நம்ம விஐ வோடாஃபோனுடைய ஏபிஎன் செட்டிங்க்கு போட்ட வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸ் என்ன அப்படின்னா, பிஆர்ஆரில் போனோம்னா எல்ஜி மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவுமே வரல, அல்லது நீங்கள் வந்து மல்டிப்புளாக அதாவது மூணு நாள் செலக்ட் பண்ணுறீங்க, எங்களால் ஒன்று மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் மைண்டில் பண்ணிக்கிறீங்க, நம்ம மோஸ்ட் ஆஃப் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறது எல்லாமே 4G தான். நீங்கள் 5G நெட்ஒர்க் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா 5G தான், ஆனால் மேக்சிமம் ஒரு 90% ஏரியாவில் வந்து 4G சிக்னல் கம்பல்சரி கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு எந்த டவர்லேருந்து எந்த சர்வர் நம்ம அதாவது எந்த ஓல்ட் எல்டிஆவ எல்டிஇனா 4G 3G இந்த இதில் எது நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணோம்னா 4G யூஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் நல்ல ஸ்பீடாக கிடைச்சா போதும் அப்படின்னு இருந்தாலே போதும். ஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ண முடியுதா போதும். ஏன்னா 5G மேக்ஸிமம் வந்து இன்னும் அவங்க வந்து எல்லா டவர்கள்லையும் பில்ட் பண்ணல, 4G அளவுக்கு பில்ட் பண்ணல, பட் வந்து நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் 4G நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரே ஒரு பேரரை செலக்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அதனால வந்து நீங்கள் வந்து எல்டிஐ செலக்ட் பண்ணிக்கிறோங்க. பட் இதுக்கு வந்து நம்ம எல்டியும் கொடுக்குறோம், ஜிபிஆர்எஸும் கொடுக்குறோம் ஓகேங்களா. சப்போஸ் உங்களால் ஒன்று தான் செலக்ட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் வந்து எல்டிஇ மட்டும் செலக்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதுக்கு மேலே செலக்ட் பண்ண தேவையில்லை ஓகே. ஸோ அவ்வளோதான், இப்போ முடித்தாச்சு, எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த கிளிக் அல்லது சேவ்ன்னு இருக்கும் அது கொடுத்துக்கிற வேண்டியதான். இப்போ நான் வந்து நான் டிஃபால்ட் செட்டிங்லேருந்து ஏஐ செட்டிங்க்கு மாற்றுறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இது போயிருக்கும், 4G சிக்னல் போயிருக்கும். இப்போ போயிட்டு கொஞ்சம் டைம் எடுத்து திரும்ப வரும். ஸோ இப்போ திரும்ப வர போகும்போது ஓகே வந்துருச்சு உங்கள் ஃபோனை வந்து ஓகேங்களா. இப்போ இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணக்கூடாது, உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணி நீங்கள் உங்கள் மொபைலுடைய நெட்ஒர்க்கை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறங்க. செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள் உங்களுடைய மொபைல் நெட்ஒர்க் முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்பீடாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இன்டர்நெட் செட்டிங் ஜியோவை பற்றி போட்டிருக்கோம், வோடாஃபோன் போட்டிருக்கோம். ஸோ அதில் உள்ள ஏபிஎன் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் நான் வந்து ஃபஸ்ட்டே உள்ளதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதில் நல்ல ஸ்பீடு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குது. மற்றவங்களுக்கு ஸ்லோவாக இருக்க போகும்போது எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும்போது எனக்கே நல்ல ஸ்பீடாக கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து ஏஐயில் வந்திருக்கு, அதனால நான் இதுக்கு உங்களுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும், ஸ்பீடாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். வேறு எந்த சிம்முக்கு உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடை அதிகப்படுத்துறதுக்கு செட்டிங் தேவைப்படுது அப்படிங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னும் பல டெக் வீடியோஸ்கள் போடலான் இருக்கோம். உங்களுக்கு வேறு டெக் சம்மந்தமாக, மொபைல் சம்மந்தமாக, அல்லது யூடியூப் சம்மந்தமாக, யூடியூப்பில் எப்படி சம்பாதிக்கிறது சம்மந்தமாக அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள் போடலான் இருக்கோம். நீங்கள் என்ன உங்களுக்கு எந்த மாதிரியான தகவல்கள் தேவைப்படுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோவை நம்ம செஞ்சு போடுவோம் ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.